வணக்கம் நண்பர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைஞ்சிருக்கக்கூடியதான் மேசராசி. மேசராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே நல்ல பேசுகிற திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க. வெளிப்படையாக பேச தெரிஞ்சவங்க, நல்ல பொறுமைசாலிங்க, கூடவே தலைமை பண்பு, நம்பிக்கை, நேர்மறை எண்ணம், உற்சாகமான செயல்பாடு, இது எல்லாமே இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. மேசராசினாலே எப்போதும் முதலீடு தான் இருக்கணுங்கிற விருப்பம் இவங்களுக்கு இருக்கும். வேலை செய்கிறதுல மட்டும் இல்லை, முடிவு எடுக்கிறதுலையுமே ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க. அதே சமயம் தெளிவான உறுதியான முடிவு எடுக்க முடியும். ஆனால் எப்போதும் வாழ்க்கையில் எல்லா துறையிலுமே சிறந்தவங்களாக இவங்க இருக்கணும்னு விரும்புவாங்க. மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாகவும், ஜோதிடத்தை அணுகிறது மூலமாகவும் அந்த விஷயங்களை நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது. அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்திரை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி, லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான மேம்பாடு, திருப்தி, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சுப செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சித்திரை மாதம் மேசராசிக்காரங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய பாதை உருவாக்க போகுதுன்னே சொல்லலாம். மேசராசிக்காரங்களுக்கு சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம், 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இந்த மாதிரி 3 ராசிகள் சஞ்சரிக்கிறாங்க. இந்த அமைப்பு நல்ல வளர்ச்சி, லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான மேம்பாடு, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் சுப செலவும் அதிகரிக்கும். சித்திரை மாதம் மேசராசிக்காரங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய பாதை இனி மலரப்போகுதுன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கடமைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய இந்த மாதங்களுக்கு பின்னாடி, அதாவது சித்திரை மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பல தடைகள் நீங்கக்கூடிய மாதமாகவும், அதே மாதிரி தற்காலிக வேலை, ஒப்பந்த வேலை, இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணியானையும் கிடைக்கும். ஏப்ரல் மாதங்களில் செவ்வாயோட பெயர்ச்சிக்கு பின்னாடி தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் நீங்கி திடீர்னு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களோட அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். கூடவே சுக்கரன் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுடைய இடங்களில் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறதால திருமணம் கைகூடி யோகம் அமையப்போகுது. சித்திரை மாதம் 2வது வாரத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்களில் குடும்பத்தில் நல்ல செய்தி கேட்கும். செல்வ நிலை மேம்படும். சொத்துக்கள் இருந்து வந்த தகராறு தீர்ந்து பாகப்பிரிவினை இருந்தால் சுமூக முடியும். சுப விரயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் வரவுக்கு ஏத்த செலவும் கூடவே இருக்கும். ஆனா தேவையில்லாத விஷயங்களை கட்டுப்படுத்தினீங்கன்னா அது சுப விரயங்களா மாற்றுறது உங்க கையில தான் இருக்குது. அலுவலக வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைச்சா கூட மறைமுக எதிரிகள் தான் அதிகரிக்கிறாங்க. அதனால் யாரையுமே நம்பாமல் இருந்துக்கங்க. மேசராசியில் சூரியன் உச்சமடைந்து சித்திர மாதம் முழுசுமே சந்திருக்கிறதால இது பலவித நன்மை அளிச்சா கூட பேச்சில் நீங்கள் கடுமை காட்டுறதையும் அதிகாரத்தையே நீங்கள் செயல்படுத்துறதும் வேணாம். இது குடும்பத்திலையும் சரி, அலுவலகத்திலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களும் சரி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாங்கிறதால பேச்சில் நிதானமாக பேசுங்க. கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த பாருங்கள். அதே மாதிரி புதியவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மாதங்களில் கொஞ்சம் தொடங்குறத தள்ளி வைங்க. மேசராசிக்கு 2024 குரு பெயர்ச்சிக்கு மிகுந்த யோகமான செயல்கள் அமைக்கூடிய மாதம்னு சொல்லலாம். சித்திரை மாதம் மேசராசிக்காரங்க நவகிரகங்களில் குரு பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செஞ்சுட்டு வர்றது மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதங்களில் பச்சை வண்ணங்களை அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். மேலும் மேசராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தைரிய பராமக்காரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ஞான மோட்சக்காரன் சொல்லக்கூடிய கேதுவோட அம்சத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கடவுளோட அருளையும் எதையும் சாதிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் பிறக்கக்கூடிய இந்த மாதம் யோகமான மாதமாக அமைச்சு தருவாங்க.
உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, போட்டியாளரால் ஏற்பட்டிருந்த சங்கடம் எல்லாமே விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகி போகும். அதே மாதிரி ஒரு சங்கடத்தோடு இருந்த நிலைமை மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க. எதிரிகளை உங்களை விட்டு இனி விலகி ஓடுவாங்க. பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெற இருக்கிறது செல்வாக்கு உயரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் தொழில், வியாபாரம், உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை, இது எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பை அமைப்படுத்தி ஏற்படுத்தி தரதால உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக அமைப்போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகி ஓடும். வாழ்க்கை துணையோடு ஏற்படுற பிரச்சனை தீரும். சில பேருக்கு புதிய சொத்து சேர்க்க உண்டாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில அக்கறை அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ராஜ ராஜேஸ்வரி வழிபட்டு வர்றதால உங்களுடைய வாழ்வை ஒளிமயமாக்கிக்கலாம். மேலும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சகோதரர் தைரிய வீரியக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரனோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் எப்போதுமே அக்கறை இருக்கும். மற்றவங்களுக்காக தலைமை தாங்கி வழிநடத்த செல்றதுல நீங்க முதன்மையானவங்களா இருப்பீங்க. பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. உங்க நட்சத்திர நாதன் மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தருவார். வருமானத்தையும் அதிகரிக்க வைப்பாங்க. பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இனி விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்தவண்ணம் தான் இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியாக இருந்தால் அது வெற்றி பெறும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் அது வெற்றி தரும். அதே மாதிரி வம்பு வழக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். பணிபுரியிற இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் உடல்நிலை இருந்துட்டு வந்த அச்சம் விலகும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் சில புதிய பேருக்கு வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம். விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பம் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லலாம். ஆதாயமும் அதிகரிக்கும். அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசாக நீங்கள் போடக்கூடிய ஒப்பந்தங்களில் எல்லாமே வெற்றிடக்கூடிய வாய்ப்பும். பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகி போகும். அதே மாதிரி சுயதொழில் செய்கிற இருவிருப்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உண்டாகும். பணியில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம். மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதை உடையவங்களுக்கு ஆன்மக்காரகன், ஆற்றல் காரகன் சொல்லக்கூடிய சூரியன், தைரிய பராக்கிரமக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு செல்வாக்கு எப்போதுமே நிலைச்சிருக்கும். மற்றவங்களுக்கு தலைமை தாங்கிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த மாதங்களில் பிறக்க போகுது. பிறக்க போகிற இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளேயே உச்சம் பெறதால இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பணியில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவு வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலமாகவும் சில பேருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே இந்த மாதங்களில் ஏற்படலாம். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய காலம். ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால எதிர்ப்பு விலகி செல்வாக்கு மேம்படும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்னு சொல்லலாம். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்க உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழல் உண்டாகக்கூடிய காலமாகவும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் இருக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய காலம். அதே மாதிரி லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி இந்த மாதங்களில் கிடைக்கலாம். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் தேடி வந்து அமையும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்க போகுது. லாப சனியோட பார்வை ராசிக்கு இருக்கிறதால உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மை கொண்டு சென்று தரும். பெண்களாக இருக்கக்கூடிய கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைவேறும். சில பேருக்கு எதிர்பார்த்த வேலையும் அமையும். குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சி வெற்றி தரக்கூடிய வகையிலும் மாணவர்களாக இருக்கிறவங்க ஆசிரியர்களோட ஆலோசனை ஏற்று செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை நடைபெறும். அதே மாதிரி சூரிய பகவானை நீங்கள் வணங்கிட்டு வரதால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும்.
நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.